திரைத்துறையில் மாற்றும் ஒரு சோகம். பிரபல நகைச்சுவை நடிகர் மருத்துவமனையில் அனுமதி. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக பல்வேறு படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர் வெங்கல் ராவ். இவர் வடிவேலுவுடன் இணைந்து பல படங்களில் காமெடியனாக நடித்துள்ளார். இவர்கள் காம்போவில் வெளியான காமெடிகள் இன்றளவும் மக்கள் மத்தியில் ரசிக்கப்பட்டு வருகிறது. விக்ரம் நடிப்பில் வெளியான கந்தசாமி படத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த தேங்காய் காமெடி காட்சிகள் மிகப்பெரிய பிரபலம். இவர் ஏராளமான படங்களில் நடித்திருந்தாலும் வடிவேலு சில ஆண்டுகள் சினிமாவில் நடிக்காமல் இருந்த காரணத்தால் வெங்கல் ராவுக்கும் சினிமா வாய்ப்புகள் சரிவர கிடைக்கவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக போதிய பட வாய்ப்புகள் கிடைக்காததால் வறுமையில் வாடி வந்தார் வெங்கல் ராவ். சிறுநீரக கோளாறு காரணமாக அவதிப்பட்டு வந்த இவர் தற்போது விஜயவாடாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் வெளியானதிலிருந்து நடிகர் வெங்கல் ராவும் விரைவில் நலம் பெற வேண்டும் என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வாயிலாக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடிகர் பூராமு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.